பிரைஸ்தலா திருப்பாடல்கள் 91 இறைவார்த்தை 3. ஏனெனில் ஆண்டவருமை வேடனின் கண்ணீரின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயிலின்றும் தப்புவிப்பார். ஆம், ஆண்டவருமை வேடனின் கண்ணீரின்று. பாருங்க, நம்ம நம்மளை கொல்றதுக்காக வஞ்சக நம்ம சூழ்ச்சியில் மாற்றுறதுக்காக தேடிக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தருட்டேருந்தும் நம்மளை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பாதுகாக்கிறார். அது மட்டும் இல்லை, கொள்ளை நோய் நின்றும் உன்னை தப்பு வைப்பேன்னு சொல்கிறாரு. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு இந்த கொள்ளையினை இந்த உலகத்தையே ஆட்டி படைத்தது ஏழை பணக்காரன் யாரையுமே விட்டு வைக்கலை. அவர்கள் எல்லாம் இறந்தார்கள். கொரோனா என்ற கொடிய நோயினால் இறந்தார்கள், கொள்ளை நோயினால் இறந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம அதிலிருந்து பாதுகாத்தார், பாதுகாத்து இந்த நாள்ல நம்மளை சுதந்திரமா வாழ வைத்திருக்கிறார். அதற்கு நம்ம முதல்ல வந்து நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். காலையில நிச்சயம் கிடையாது, நம்ம எழுந்திருக்கும் போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இந்த நாளில் வா, என்னை உயிரோடு என்னை எழுப்பி கொடுத்தீங்களே, அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேப்பா. எங்கு பார்த்தாலும் இறப்புகளாக இருந்தது, கதவு பூட்டப்பட்டு இருந்தது, வெளியில் மனிதர்களை கூட பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்தது. உலகமே அவ்வளோதான், இனிமேல் நம்மளால் வாழவே முடியாது என்ற சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆண்டவர் அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம வந்து வேடரிட்டிருந்து பாதுகாத்திருக்காரு, கொள்ளை நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறார். அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும், அவரை நம்ம புகழ்ந்து பாடணும். ஒரு நாளும் ஆண்டவரை காலமும் போற்றுங்கள், அவர் புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். அந்த வார்த்தையிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதித்து போற்றணும். அது நம்ம கடவுளுக்கு செய்கிற ஒரு நன்றி கடன். நமக்கு ஒவ்வொரு நாளும் ஜீவனை கொடுத்ததற்காக நம் ஆண்டவரை நினைவு கூறுறோம். இந்த நாளில் கூட நம்மளை வந்து பாதுகாத்து வழி நடத்தியிருக்கார், எல்லாவிதமான தீமைகளிலிருந்து பாதுகாத்திருக்கார். அதற்காக நாம் நன்றி சொல்லுவோமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்தி வணங்கி எமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் எங்களை எல்லாவிதமான நோய்களிலிருந்தும் பாதுகாத்திரப்பா, கொடியவரிடத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்திரப்பா. ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. வருகின்ற நாட்களில் கூட நீர் எங்களோடு இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நிலை தடுமாறி செல்லாதபடி உம்முடைய வழியில் நாங்கள் நடக்க நீர் அருள் தர வேண்டும். ஆமென். கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த வேண்டலாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன்.